Hi friends, welcome to my channel. This channel. In this channel, we will talk about a super tasty Black Forest Swiss roll cake. It's very tasty. So, how do you do this cake recipe? Let's talk about this. First, we upload a video. Article soup recipe. It's very tasty and healthy recipe. So, if you want to see this video, click on the link. Click on the video. So, let's talk about this tasty Black Forest Swiss roll cake. First, we have to put the bowl in the bowl. This is a beater with stiff peaks. We have to put the fluff in the bowl. We have to put the chakra in the mix. That's why we have to add the rend badge. This is a stiff peaks. Balance இருக்கிற சக்கரையும் நான் இதல ஆட் பண்ணிருக்கேன் டோட்டலா அரை கப் அளவு சக்கரை நான் ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணி விட்டுறலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் mix பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம தனியா எடுத்து வச்ச மஞ்சள் கருவை எடுத்து அதையும் பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கங்க மஞ்சள் கருவை பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா அடிச்சு அடிச்சாச்சு இப்போ இதல ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் Add பண்ணி நல்லா திருப்பியும் வந்து இத mix பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம dry ingredients எல்லாம் mix பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு strainer நான் வச்சிருக்கேன் அதுல ஒரு அரை கப் அளவு மைதா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்துதா 2 டீஸ்பூன் அளவு கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத வந்து நம்ம நல்லா சிஃப்ட் பண்ணிக்கலாம் இதுல இருக்கிற கால்வாசி அளவு மாவு மட்டும் நம்ம இந்த மஞ்சள் கருவை பேட்டர்ல வந்து நம்ம சிஃப்ட் பண்ணி நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இத நல்லா mix பண்ணி எடுத்த அப்புறமா நம்ம ஸ்டிஃப் பீக்ஸ் அடிச்சு வச்சிருந்தோம்ல எக் ஒயிட் அது கூட இந்த ফুল பேட்டரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேட்டர் ஃபுல்லா நம்ம இதல ஆட் பண்ணியாச்சு இத இப்ப நம்ம நல்ல ஒரு ஸ்பாட்சுலா வச்சு நல்ல ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேட்டர் வந்து நம்ம நல்ல mix பண்ண அப்புறமா நம்ம பேலன்ஸ் வச்சிருக்கிற ஃப்ளோர் எல்லாத்தையும் இதல நல்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போட்டு அது mix பண்ணிட்டு மீதி இருக்கறத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி mix பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு நம்ம mix பண்ண வேண்டாம் So, இப்போ எல்லாத்தையும் போட்டு mix பண்ணி எடுத்தாச்சு இதுல ஒரு கால் கப் அளவு sunflower oil வந்து நம்ம ஆட் பண்ணி இதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட கேக் பேட்டர் வந்து இங்க ரெடி ஆயிருச்சு அடுத்து தான் இங்க ஒரு பேக்கிங் ட்ரே வந்துட்டு நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கேன் பட்டர் பேப்பர் போட்டு இதல நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டர் வந்து ஊத்திக்கலாம் Batter flow ஊத்துன அப்புறமா சைடு எல்லாம் வந்து நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க பேட்டர் எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகற மாதிரி பாத்துக்கங்க இப்போ ஒரு 180 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவன்ல 15 minutes நம்ம இந்த கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துறலாம் சேம் 180 டிகிரிலயே பாருங்க இப்போ நான் வந்து கேக் பேக் பண்ணி எடுத்துச்சேன் சூப்பரா வந்துட்டு கேக் பேக் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம இது கொஞ்சமா சூடு இருக்கும்போதே வந்துட்டு இத நம்ம டீமோல் பண்ணி வெல்ல எடுத்துறலாம் ஒரு பட்டர் பேப்பர் மேல போட்டுக்கங்க போட்டுட்டு அது அப்படியே வந்து நம்ம கமுத்திரலாம் கம்ட்டிட்டு மாலக்குல ட்ரே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துறலாம் இது எல்லாமே வந்து கேக் நம்ம ஓரளவுக்கு சூடு இருக்கும்போதே வந்து பண்ணனும் பேக் பண்ணி எடுத்த அப்புறமா ஒரு 5 minutes கழிஞ்ச உடனே பண்ணா கரெக்டா இருக்கும் சோ இப்போ இது மேல இருக்கிற அந்த பட்டர் பேப்பர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துறலாம் இப்போ இந்த பட்டர் பேப்பரால இந்த கேக் வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து ஒரு சைடு வந்து வெச்சிரலாம் இப்போ நான் ஒரு 80 கிராம்ஸ் அளவு டார்க் சாக்லேட் வந்து நான் எடுத்துக்கேன் இது வந்து ஒரு கால் கப் அளவு பால்ல நம்ம நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து தான் நான் ஒரு அரை கப் அளவு விப்பிங் கிரீம் எடுத்துக்கேன் இப்போ இந்த விப்பிங் கிரீம் ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம்ல சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணோம்ல சாக்லேட்டும் பாலும் ஊத்தி அதையும் வந்து நம்ம இதல mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு இது நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா பீட்டர் வச்சு அடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க விப்பிங் கிரீம் வந்து நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரோல் பண்ணி வெச்சோம்ல அந்த கேக் வந்து நம்ம ஓபன் பண்ணி வெச்சுக்கலாம் இதல நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ணி வெச்சிருக்கோம்ல சாக்லேட் விப்பிங் கிரீம் வந்து இதுக்கு மேல வந்து ஃபுல்லா போட்டு கவர் பண்ணிரலாம்
இப்போ சாக்கோ கிரீம் எல்லாம் போட்டாச்சு. இதை ஃபுல்லாக நான் வந்து ஈவன் அவுட் பண்ணி விட்டுறேன். அடுத்ததாக நான் இங்கே கொஞ்சமாக செர்ரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல லைனாக வந்து நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ செர்ரி வந்து ஃபுல்லாக லைனப் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே வந்து திருப்பியும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் செர்ரியை வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி எடுங்க. இப்போது இந்த கேக் வந்து ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக இங்கே ஒரு கால் கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்து நான் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் அடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த கேக் வந்து வெளில எடுத்துட்டேன். இதில் வந்துட்டு இந்த நாஸில் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் போட போகிறோம். இந்த மாதிரி லைனாக வந்து நம்ம இந்த க்ரீம் வந்து இதில் போட்டு விட்டுறலாம். இதே மாதிரியே இந்த டிசைன்லேயே வந்து நம்ம இந்த கேக் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். அதான் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச விப்பிங் க்ரீமில் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் பேலன்ஸ் இருக்குது. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக வந்து சாக்கோ சிரப் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம். நல்ல சாக்லேட்டி ஃப்ளேவருக்காக தான் இது. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கேக் வந்து சைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். சைட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த அளவுள்ள பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த சைஸில் ஒரு 6 பீஸ் கேக் வந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சாக்கோ க்ரீம் இருந்துச்சு இல்லையா, விப்பிங் க்ரீம், அதை வந்து இந்த மாதிரி நான் டிசைன் போட்டுட்டேன். அடுத்ததாக கொஞ்சம் மேலே வந்துட்டு சாக்லேட் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் வந்து போட்டு விடுறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டி அண்ட் ரொம்ப பார்க்குறக்கு அழகான ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்விஸ் ரோல் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, சூப்பர் மாய்ஸ்டாக, நல்லா சாக்லேட்டியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெலைகோனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை, தேங்க்யூ.